இது ஒரு நகைச்சுவை திரைப்படம் அல்ல, இது இன்றைய வழி. அனைத்து தாய்மார்களுக்கும் இப்படம் சமர்ப்பணம். ஆனா நீ எனக்கு கொடுத்த வலிக்கு இதுதான் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா என் வலி உனக்கு புரியணும்ல. இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, இந்த இந்த வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. This number is not valid. Please check the number you have dialed. The number you have reached is not in service at this time, and there is no new number. Please. எப்பைய நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைப்பா, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? ஹாய். ஓ, தேங்க்ஸ். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கா பையன். நீ இது வரைக்கும் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கு. தாஜ்மஹால் போயிடுச்சு, ஒயிட் ஹவுஸ் வந்துருச்சு. 3 வருஷம் லவ் பண்ணதுக்கு இவ்வளோதானா? நான் கிளம்புறேன். ஃப்ளைட் எப்போ? 10ஆம் தேதி. என்னோட ஃபோட்டோஸ் மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடு சரியா? பஸ்ஸுவே போனதுக்கப்புறம் மூக்கணாங்கயிற வச்சு என்ன பண்ண போகிறேன்? டெலீட் பண்ணிடுறோம் போ. தேங்க்ஸ். என்ன வேணாம்னு சொல்லிட்டு போறல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். போ போ. சாபம் விடாத, நடந்தது நடந்துருச்சு. நீ ஏமாத்திட்டு போனா சாபம் விடாம என்ன பண்ணுவாங்க? வருத்தத்துல வார்த்தை வரதானே செய்யும். புது பொண்ணு, ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காத, போ போ. இந்த பொண்ணுங்களை காதலிச்சாவே ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நமக்கு சமாதி கட்டாம விட மாட்டாளுங்க. இனிமே என் பொண்ணு விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவேன். ஜாக்கிரதை. குடியா குடியா, முதல்ல குடியா. வாமா மகாலட்சுமி. இந்த துப்பட்டாவும் பொண்ணோடது தானே? அதே செண்டு வாசனை. சொன்னா சொன்னதை செய்வான் இந்த கிரிபாபு. அப்பப்பா, கல்யாணம் எங்க, என்னைக்கு? அனகாபுதூர்ல புதன்கிழமை. நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். போ போ. என்னமா உன் பிரச்சனை? சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, அட்வொகேட் கிட்ட, பிக் பாஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. சொல்லு சொல்லு சொல்லு. சார், அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப வெக்கமா இருக்கு. செக்ஸ் பத்தியா? பரவாயில்ல சொல்லு. நான் வேணும்னா அத காஃபின்னு சொல்லலாமா? சொல்லு. காலேஜ் போகும்போது நிறைய காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்க தான் அப்பப்ப எனக்கு கொடுப்பாங்க. காலையில எந்திரிச்சு நெருப்பு பத்த வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெருப்பு இருந்தா பத்திக்க தானே சார் செய்யும். குவைட் நேச்சுரலி. பாஸ்கெட் பால் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். போங்க சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் எப்படி எப்படின்னு கேட்டேன். ஓ, அவரா? அவர் அப்படியே ஸ்ரீராமன் மாதிரி ரொம்ப நல்லவர். நான் ஏதாவது தப்பு பண்ணா உடனே மன்னிச்சிருவாரு. என் புருஷனுக்கு காஃபினாலே பிடிக்காது. இப்போ உன் ப்ராப்ளம் என்ன? எங்க எதிர் வீட்டுல ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் அப்பப்ப எனக்கு காஃபி போட்டு கொடுப்பாரு. உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் எங்க நடந்துட்டு இருந்துச்சு? மோஸ்ட்லி லாட்ஜ்ல. ஒருவேளை வீட்டுல யாரும் இல்லைனா இன்ஸ்டன்ட் காஃபி. அது சரி, நீ தினமும் காலையில காஃபி குடிக்கிறிய, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் வரலையா? ஐயோ சார், நான் குடிச்சது ஃபில்டர் காஃபி. சரி, வேற என்ன ப்ராப்ளம் உனக்கு? என் வீட்டு பின்னாடி ஷேகர்னு ஒரு பேச்சுலர் இருக்கான். என் வீட்டு கிச்சன்ல இருந்து பார்த்தா அவன் பெட்ரூம் தெரியும். தினமும் என்னையே பாத்துட்டு இருந்தான். ஒரு நாள் நேரடியா கேட்டுட்டா, என்னப்பா உனக்கு காஃபி வேணுமான்னு. என்ன சொன்னா? எனக்கு காஃபி வேணா டீ கொடுங்கன்னு சொன்னா. அதான் எனக்கு டென்ஷன், ஏதாவது மாத்திரை கொடுங்க. பார்த்தாலே பாவமா இருக்கு, அவனுக்கு தான் மாத்திரை குடுக்கணும். போகட்டு, விடுங்க சார்,
அவனும் இன்னைக்காவது ஒரு நாள் காஃபிக்கு ஏங்குவான். எதுக்காக என் பின்னாடியே வர? மரியாதையா போயிடு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலனா நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். குருடிக்கு எதுக்கு கல்யாணம்? பூ பறிச்சாலும் வாடும், செடியில இருந்தாலும் வாடும், அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு. பொண்ணுங்க எதிரில வந்தா மண்ணை பாக்குற ஆம்பளை நான், சரியா? பொண்டாட்டி குருடின்னு ஹோட்டல்ல ரூம் போட மாட்டேன். நம்பு என்ன, ஐ லவ் யூ சொல்லு. ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். நான் சொல்ல மாட்டேன். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற எவளையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன். சரி, கடவுள் மேல சத்தியம் பண்றேன், அதனால உன்னை நம்புறேன். ஐ லவ் யூ. இத சொல்ல வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கோழி குருடா இருக்கிறதுனால ருசி ஒண்ணு குறைஞ்சிடாது, கவலைப்படாத, சரியா? ஐயோ என் தங்கம், எவ்வளவு அறிவா பேசுது. ஆமா, என்ன உன் கதை? எப்ப பாரு இங்கேயே இருக்கியா, உனக்கு வீடு வாசல்லாம் இல்லையா? என் கதையை என் பா கேக்குற, சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க அம்மா கொளுத்து வேலை செய்ய போன இடத்துல எங்க அப்பனுக்கு இல்ல, மேஸ்திரிக்கு என்ன பெத்து போட்டுட்டா. எந்த தாயாவது இந்த மாதிரி செய்வாளா சொல்லு? அடக்கடவுள் ரோட்ல போட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் வீடு வாசல் இல்லாம எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கேன். கடவுளுக்கு அப்புறம் இதுதான் துணை. சாப்பிடுறியா? வேணா வேணா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. There are two kinds of parabolas, namely male parabola and female parabolas. இதோட கேரக்டர் என்னன்னா, மேல் பேரபோலா ஆர் ஹலோ ஃபெமினல் பேரபோலா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சாஃப்ட், ஹலோ, சில்கி. முதல்ல யாரன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், அதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது. மீட் பண்ணலாமா? உங்களுக்கு யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்களை நம்பி வரதே? எல்லாரும் இப்படியே கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? நான் பணம் கேட்கல, காசு கேட்கல, கொஞ்சம் பேச டைம் தானே கேட்டேன். ஃபெமினல் பேரபோலா, ஆல் தி ப்ராப்ளம்ஸ். சரி, எங்க வரணும்? குடுவஞ்சேரியில. வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புங்க, வரேன். வண்டிக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும், ஓகேவா? ஆல் ப்ளீஸ். சரி, ஃபோன் வைங்க, வந்துடுறேன். கிளாஷஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபெமேல். நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு இமேஜின் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? பட் நாட் பேட், டீசென்ட்டா இருக்கீங்க. டீசென்ட்டாவே இருங்க, டிஸ்டன்ஸ மெயின்டெய்ன் பண்ணணும், ஓகே? ஏதாவது ஏடகுடம் பண்ண நினைச்சா பாருங்க. இங்க புரிஞ்சது இல்ல. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தட்ஸ் ஓகே. நீங்க ஏதோ பிரச்சனைல இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்தேன். நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னா உங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தானே? அப்போ சரி, உங்க கதையை நாங்க கேட்கும் போது நடு நடுவுல டீ காஃபி இதெல்லாம் வாங்கி தரணும், பணம் இருக்குதானே? சரி சரி, அப்ப ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அந்த கடவுள் கொடுக்கணும் நினைச்சிட்டான்னு வச்சுக்கோ, எப்ப வேணாலும் எங்கனாலும் கொடுப்பான். அது எப்படிரா? அது எப்படின்னா, ஒருத்தன் தங்க வேணும் தங்க வேணும்னு அலைஞ்சுகிட்டே இருந்தானா, அவனுக்கு கிடைக்கவே இல்லையா. ஒரு நாள் இதுக்கு உட்கார்ந்தானா, கீழே ஏதோ சுருக்குன்னு குத்துச்சான். என்னன்னு குனிஞ்சு பார்த்தா ஒரு குடம் நிறைய தங்கம், அதிசயமா கிடைக்கணும்னா அந்த மாதிரி தான். ஓஹோ, இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? சொல்லுமா. டேய், எங்கடா இருக்கீங்க? எப்ப பாரு சோறு வேணும் சோறு வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இங்க ஒருத்த சமயம் மாட்டிருக்கா, வாங்க பாத்துக்கலாம். ஏதோ பிரச்சனை இருக்கானா ஷேர் பண்ணணுமா? இங்க பாரு, நீங்க எல்லாரும் ஒரு வண்டி புடிச்சிட்டு சீக்கிரமா குடுவாஞ்சேரி வந்துருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வர சொல்லிருக்கேன், சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கதையை ஆரம்பிக்கலாம், ஓகே? சரக்குதான், எனக்கு தான் கிடைக்குதே இன்னைக்கு தான். அம்மா தாயே, எனக்கு தண்ணி அடிக்க ஏதாவது வழி கிடைக்காதான்னு நினைச்சேன். கர்ண காட்டிட்டே தாயே. கண்டவங்க முன்னாடி மானத்தை வாங்காதீங்க, நேரம் பார்த்து அதையும் நாம கேட்கலாம். முதல்ல ஆள் எப்படின்னு பாப்போம். எவனோ கூப்பிட்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? கைய கால உடைச்சு போட்டுருவான். இதோ போடுறான் போன் அவருக்கு. ஏய் இருடா, அவளோட சேஃப்டிக்காக தான் நம்மள வர வச்சிருப்பா. பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எப்ப சரக்கு கிடைக்குமோ தெரியல, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, அவர் ஏதோ பிரச்சனையால மனசு கஷ்டத்துல இருக்காரா,
அவருக்கு எல்லாம் சரியாகணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆ கடவுளே, நாங்கள் மனுஷங்க, எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக நடக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் உனக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் கஷ்டம் உனக்கு சந்தோஷம், எங்கள் வலி உனக்கு என்டர்டைன்மெண்ட்டு. பாவம் இந்த பையனுடைய வாழ்க்கையில் என்ன நாடகம் நடத்த போறியோ தெரியல. அந்த மாதிரி எதுவும் செய்யாம அந்த பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. வா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இங்க பாருங்க சார், நீங்க உங்க பிரச்சனையை சொல்றேன்னு சொல்லி எங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப பிஸி. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட்டா நீட்டா சொல்லி முடிச்சிடணும். என்ன பண்றீங்க நீங்க? ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர், எம்ஜி குரூப்ஸ்ல. இது என் ஃப்ரெண்டோட ரிசார்ட். எவ்வளவு சம்பளம்? ரொம்ப முக்கியமா? இந்த கதையில யார் சார் ஹீரோ? ஒரு வகையில நான் தான். ஓ, இங்க பாருங்க சார், கதைக்கு தேவையோ தேவையில்லையோ நம்ம ஹீரோஸ் எல்லாம் அவங்க கெத்த காட்டுறதுக்கு சினிமாவில் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால என்ட்ரிலேயே எங்களுக்கு ஃபைட்டு தேவை. என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு, இது வரைக்கும் அதை யாருமே பண்ணது கிடையாது, சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் இருந்தா சார், அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கு, சரின்னு ஓடி போய் உட்காரன் பாருங்க. அப்ப சில பொறுக்கிங்க வந்து அவன போக விடாம பண்ணிடுறாங்க. பாவம் சார் அந்த பையன், பயத்துல அண்ணான்னு கத்துறான். உடனே ஹீரோ வந்துட்டாரு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? எப்பா எப்பா, என்ன ஃபைட்டு! வீட்டுல மாலை போட்டதுனால 3 மாசமா தண்ணி அடிக்கவே விடலப்பா. இப்பதான்பா பெர்மிஷனே கொடுத்தாங்க. வீட்டுல இருக்கிறவங்க தொல்லை தாங்க முடியலப்பா. கடவுளே, வீட்டுல சிகரெட் பிடிக்காதன்னு சொல்றாங்க, அப்புறம் தயாரிச்ச கம்பெனிக்கார தலையில துண்ட போட்டா போவா? கறி சாப்பிடாம நாக்கல செத்து போச்சுப்பா. டேய், சுஜாதாவுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? சரி சரி, போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளு. எங்கம்மா இருக்க? சூப்பர்பா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏய் போடா அந்த பக்கம். எங்களை மாதிரி ஹீரோலாம் எப்ப வருவோம், எப்படி வருவோம், எந்த காஸ்டியூம்ல வருவோம்னு யாருக்கும் தெரியாதுடா. பிகாஸ் காஸ்டியூம்லாம் ப்ரொடியூசரோட செலவு. செலவு பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலை, ஆனா சம்பவம் பண்றது எங்களோட வேலைடா. என்ன பண்ற பாருடா. என்னடா திமுரா, சின்ன பசங்களை மிரட்டுறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்காடா? ஒழுங்கா கக்கா கூட போட மாட்டீங்க. எங்க போட்ட மொட்டை ராஜா? திருப்பதிக்கு போயிருந்தேன். ஐயோ, எழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. என்னோட
யாரா நீ? இன்னும் என்னெல்லாம் காட்டி நாங்க ஹீரோனு ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. காப்பாத்துன்னு சொன்னா போதும், உடனே அடுத்த நிமிஷம் வந்து நிப்போம். ஐயோ போங்க சார், நீங்க ஹீரோயிசம் காட்டுன்னு சொன்னா என்னனமோ காட்டிட்டீங்க. யாராருக்கு நடுவுல நடக்கிற கதை இது? எனக்கும் எங்க அம்மாக்கும் என் காதலிக்கும். அட சீக்காருமோ, இன்னொரு லவ் ஸ்டோரி இங்க இருக்கிறது பத்தாதுன்னு. டேய் பேசாம இருடா, அம்மா இருக்காங்கல்ல. இங்க பாருங்க சார், ஒரு அம்மா பாட்டு இல்லனா மஜாவே இருக்காது. நம்ம தளபதி படத்தை எடுத்துக்கங்க, அவர் படத்துல எப்படியாவது அம்மா சாங்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் கண்டிப்பா ஒரு அம்மா சாங்கு வேணும். என்னடா சொல்றீங்க? அம்மா 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 அம்மா. ஆமா, உங்க அம்மா பாக்க எப்படி இருப்பாங்க? அம்மா எங்கள் குடும்பம் ஒரு அன்பின் சோலை வனம், கொஞ்சம் பனிமலர்கள் நாங்கள், என் ஆசை நாடும் உன் வாசல் தேடும் ஆனந்தராகம் பாடும். அப்பா, அப்போ சிவன் பாதத்துல ஐக்கியம் ஆயிட்டாருன்னு சொல்லு. சந்தோஷம். என்னாச்சு அவருக்கு? ஆஸ்துமா பேஷண்ட். கடவுளே காப்பாத்து. மகனே எழுந்திரு, எழுந்திரு மகனே. ஓ, என் கதையை முடிச்சிட்டீங்களா? நோ நோ, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஓ பார்வதி அம்மா, வணக்கம். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? சிவசிவா, ஒரு லீகல் பாயிண்ட், என்ன கூட்டிட்டு போக வேண்டியது எமன் தானே, நீங்க ஏன் வந்தீங்க? காவேரி பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, ஆக்சிடென்ட் பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, உங்களை நாங்க பார்த்துப்போம். உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு சுத்தமா நேரமே இல்லை கண்ணா. நாம எல்லாரும் ரொம்ப தூரம் போகணும்ப்பா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நேரம் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் முருகா, ரெடி போலாம். சிவா, கடைசி ஒரு தடவை பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கவா. நோ பர்மிஷன், நோ பர்மிஷன். ஆமா, யாருக்கும் கொடுக்காத பர்மிஷன் நீங்க எனக்கு எங்க கொடுக்க போறீங்க? சரி வாங்க வாங்க போலாம். கண்ணா, ஏதோ சத்தம் சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்ல. சாவுங்கிறது எல்லாரும் வீட்டு முன்னாலயும் வந்து நிக்கிற பிச்சைக்கார மாதிரி. அவன் நினைச்சது கிடைக்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டான். வீடு எங்க இருக்கு? சொந்த வீடா? இதெல்லாம் ஓகே. ரெடி ரெடி எஸ் ரெடி. என்ன உங்க ப்ராப்ளம்? லவ் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஆளா எங்க பாத்தீங்க? எங்க வீட்ல. எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என் பையன் வந்துட்டான் போல இருக்கு. ஓ, நான் சொன்னல்ல ஆனந்தி, நான் போய் சமைக்கிறேன். மம ஜீவன ஹேதுனா கங்க பத்ர
நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. யாருடி இது? போன ஜென்மத்துல என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், இந்த ஜென்மத்துல தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என் மனசு இவன் கிட்ட கொடுத்துட்டுமா? லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். எப்படி இருக்க எங்க ஜோடி? வணக்கம் சொல்லுங்க சார், உங்க அத்தை. வணக்கம் அத்தை. ஏண்டி நீ அங்க படிக்க தானே போன? இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சிருக்க? ஆமால, தப்பு பண்ணிட்டேன், சாரி. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் சார். பகவதி அம்மே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி. கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? என்னாச்சு சொல்லுங்க கேப்போம். கண்ணா சொல்லுமா. பைக் தொடச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சுகன்யா ஆன்ட்டி தெரியும்ல உனக்கு? என் கிளாஸ்மேட்டு, கோவிந்தபுரத்துல இருக்கால. அவ புருஷன் கூட இறந்துட்டாரே, நான் கூட போயிருந்தேனே. அவரு அந்த ஊர்ல பெரிய போஸ்டிங்ல இருந்தாரு, பாவம் திடீர்னு இறந்துட்டாரு. இப்ப என்ன தேவசத்துக்கு போகணுமா? ஆஹா, அவர் பொண்ணு பிஎட் கோர்ஸ் முடிச்சிட்டா அவளுடைய அப்பா வேலையை அவளுக்கு கிடைச்சிருமாப்பா. ரொம்ப ஏழைங்கப்பா. அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல வாடகை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதனால என் பொண்ணு அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உன் வீட்டுல வச்சுக்கிறியான்னு கேட்டா. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுமா, என்னையும் கேக்குற. இல்லப்பா, பொண்ணுன்னா ஒரு பெரிய விஷயம். இது உன் வீடுப்பா. சட்டை போடாம இருப்ப, ட்ரௌசர் போடாம இருப்ப, எப்படி வேணாலும் சுத்திட்டு இருப்ப. அம்மா நானும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். அது நம்ம சைட்ல இருந்து எந்த தப்பும் நடந்துடக்கூடாது இல்லையா? அது வந்துப்பா, சுகன்யாவும் நானும் ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சையும் நெருப்பியும் பக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணா, அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னால எந்த தப்பும் நடக்காதுமா, உனக்கு என்ன தோணுதோ செய், சரியா? ஐயோ இதெல்லாம் விடுங்க சார். லவ்னு இருந்தா சக்சஸும் இருக்கும், பிரேக்கப்பும் இருக்கும். ஏழு ஏழு ஜென்மம் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஏழு நாளா பறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் விடுங்க சார். இப்ப என்ன செக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்பாப்பாப்பா, என்ன பேப்பருக்குள்ள இத்தனை நோட்டீஸ் வந்திருக்கு? எல்லாம் பிட் நோட்டீஸ்ங்க. ஆனந்தி இதை பாரு, ஏதோ ஸ்பாவா. 50% டிஸ்கவுண்ட் வேற கொடுக்கறானா. முதல்ல என் பையனை அனுப்பணும். அம்மா, ஸ்பானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பான்னா ஐப்ரோ எடுப்பாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ணுவாங்க. அது இல்லம்மா, உங்க பையன் அங்க போனா என்ன நடக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மசாஜ், யூ லைக் இட்? லைக் இட், லைக் இட். சாஃப்ட் ஹேண்ட்ஸ், மீ ஜிம் பாடி. யூ ஆர் லக்கி. யா யா பேபி யா. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ அம் ஃப்ரம் பாலி. பாலி பாலி. ஹவ் மச் சாலரி யூ கெட்? சாலரி? நோ சாலரி, நோ சாலரி. சோஷியல் சர்வீஸ்? நோ நோ, ஐ மசாஜ். மம்மி மம்மி, யுவர் மேரேஜ் ஓவர். நோ மதர், அம்மா அம்மா, மதர் சர்ச். மேரி மீ, யூ மேரி மீ. ஐ டு ஃப்ரீ மசாஜ், மதர், நெய்பர், ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஃப்ரீ. நோ நோ, யூ மேரி மை நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மசாஜ் மீ. ஃப்ரீ மசாஜ், ஃப்ரீ. ஓகே, நான் உங்க மேல உட்கார்ந்து மசாஜ் பண்றேன். யூ லைக் இட்? லைக் இட், லைக் இட். ஓகே ஓகே ஓகே. நம்ம அது மேல உட்கார்ந்துகிட்டா வெஸ்பா, அது நம்ம மேல உட்கார்ந்துகிட்டா ஸ்பா. எக்ஸ்ட்ரா மணி. ஹாப்பி எண்டிங், ஹாப்பி எண்டிங, ஹாப்பி எண்டிங, ஹாப்பி எண்டிங, ஹாப்பி எண்டிங, ஹாப்பி எண்டிங. குட் குட், ஐ லைக் இட். பகவதி அம்மே, என்னாச்சு, ஏதாவது தப்பா பேசிட்டமா? அட முட்டா பசங்கள, கதையை கெடுத்துருவீங்க போல இருக்கு. அவன் இப்பவே கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டான். நைட்டு வரைக்கும் சாப்பாடு அது இதுன்னு எல்லாத்தையும் ஓட்டிடலான்னு பார்த்தா இப்படி சொதப்புறீங்களேடா. அறிவு கட்டவனுங்களா. இங்க பாருங்க,
கதையை பொறுமையா கேளுங்க. ராத்திரி வரைக்கும் எப்படியாவது ஓட்டிடுங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுது. இப்ப பாருமா, நான் கதையை எப்படி இழுக்கிறேன்னு. மூணு இன்டர்வல் விட போறேன் பாரு. சார் கொஞ்சம் வழிவிடுங்க. சாரி சார், இன்னைக்கு ஒரு திதிக்கு போக வேண்டிய ப்ரோகிராம் இருந்தது. பரவாயில்ல, அடுத்த வருஷம் போயிட்டா போச்சு. செத்தவங்களை விட இருக்கிறவங்க பிரச்சனை தானே பார்க்கணும். நீங்க உங்க கதையை சொல்லுங்க. அன்னைக்கு நான் குளிச்சுட்டே தலை தோட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். கொடுத்தா பாருங்க ஒரு ஷாக்கு. யார் சார் அவங்க? ஃபர்ஸ்ட் நாள் இப்படி நடந்துக்கறாங்க? யால ஐ லவ் யூ னு சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவர்தான் சத்தியம் பண்ணாரு, அவளா சத்தியம் பண்ணா? ஏதோ அவளுக்கு ஆசை வந்திருக்கு, தோணத பண்ணிருக்கா. நீங்க பண்ண சரி, நாங்க பண்ண தப்பா? நான் மேல இருந்து கீழ இறங்கி வரேன், நீ கீழ இருந்து மேல ஏறி வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் நீ வாய மூடுறா. நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு அவளுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, நானும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா போற வழியில அவளை அப்படியே டிராப் பண்ண சொன்னாங்க. பூனையவே கடைக்கு அனுப்பி பால் வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி. இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தேன். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு. ஏய் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஐயோ இல்லம்மா, இனிமே தான் பண்ணணும். சொல்லு லட்சுமி. உன் பொண்ணு முதல் நாள் காலேஜ் போற, ஆசீர்வாதம் பண்ணு. இந்த பேசு பேசு. அம்மா ஆசீர்வாதம் பண்ணு, நான் முதல் நாள் காலேஜ் போறேன் சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகுமா. ஈஸ்வரா என் பொண்ணு நீதான் பாத்துக்கணும். அம்மா நான் கிளம்புறேன். இந்தப்பா முதல் நாள் காலேஜுக்கு போறா, இந்த ஊர் புதுசு இல்ல, அவளை காலேஜ்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுப்பா. பஸ்ல போ சொல்லுமா. ஒரு நிமிஷம் இரு, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன், கூட்டிட்டு போய் விடு பாவம் அவ. சரிமா. பாத்து பத்திரம். இவங்களே காலேஜ்ல இறக்கி விட்டுரு. கடவுளே, எனக்கு இவன் கூட போக விருப்பமே இல்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வரட்டுமா? என் பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு தெரியும் என் கடவுள் என்ன கைவிட மாட்டாருன்னு. வண்டி எடுங்க. ரைட் ரைட். நான் ஆபீஸ் போன அப்புறம் அவன் வீட்டில் இருந்தா என் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவா. ஒரு நாள் யார் இதை உடைச்சது? என்னாச்சு? என் வொர்க்கை பார்த்து பாஸ் அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்த கிஃப்ட் இது. அவர் இது வரைக்கும் யாரையும் அப்ரிஷியேட் பண்ணதே இல்ல. மூணு நாள் தூங்காம ஒர்க் பண்ணி வாங்கின அப்ரிசியேஷன் இது. கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு. என் ரூமுக்கு யார் வந்தது? இன்னொரு தடவை என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வந்து என் திங்ஸ் தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லி வைமா. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன். பரவாயில்லையே, உங்க அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டே வந்தாங்க. அவ என்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சா. மா, அம்மா, மா, உங்களை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து. அம்மா வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா, அம்மா, சரி உங்க ஆளு உங்க வீட்டுக்கு வந்த ரெண்டாவது நாள் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் போய் முடிக்கணும். மா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. ஏதாவது இருந்தா எதுவும் வேணா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் படி. காலேஜே லீவுமா, என்ன போய் படிக்கிறது? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன் ப்ளீஸ். அப்படியா? என்னென்ன வேலை செய்வ நீ? வீட்டை பெருக்குவேன், பாத்திரம் தேய்ப்பேன், துணி துவைப்பேன். ஹலோ கௌரிமா. உன் பாழா பொண்ண குட் மார்னிங் நீயே வச்சுக்க. இனிமே உன் வேலையெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆள் வந்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன் தலையை காட்டக்கூடாது. ஒழுங்கா வந்து சம்பளத்தை வாங்கிட்டு போ. அத சொல்றதுக்குதான் நான் போன் பண்ணேன். நீயே கேட்டுக்க. ஹலோ,
யாருடி நீ? யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நான் கோவிந்தபுரத்தை சேர்ந்தவ. என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் முகத்தை கிழிச்சு தொங்க போட்டுருவேன். தைரியம் இருந்தா நேர்ல வாடி. எங்க ஊர்ல என்ன பார்த்தாலே அலறுவாங்க. நீ என்ன இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க? வாடி, நீ நேர்ல வாடி, வந்து பாரு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த பேச்சு பேசுவா? நேர்ல வரட்டும், ஒரு கை பாக்குறேன். என்ன வேலை செஞ்சாலும் அத சுத்தமா செய்யணும், அதுதான் என்னோட பாலிசி. இத கிளீன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு ராத்திரி லேட்டா வந்தேன், தூங்கிருப்பான்னு நினைச்சேன். ஆனா தூங்காம வெயிட் பண்ணிருந்தா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா எதுக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன் இப்படி பண்ணா? எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை முட்டி விடதான். வாடி போய் படுத்துக்கலாம். உங்க பையன் வந்துட்டுமா? அவன் வரும்போது வரட்டும், அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கு. அவன் ஏதோ பார்ட்டிக்கு போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நீ சீக்கிரம் வந்து படு. சாரி சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். சாரி, வெரி சாரியா. நேத்து ஒரு எலி செத்துச்சு, அந்த நாத்தம் இன்னும் போகல. எவ்வளோ நாத்து அடிக்குது பாரு, நாத்து அடிக்குதுல்ல. உன் மூக்கு பயங்கர ஸ்ட்ராங். நோ ப்ராப்ளம், சென்ட்டும் ஒரே ஸ்மெல்லு தான், பியரும் ஒரே ஸ்மெல்லு தான். நான் மட்டும் பியரை தயாரிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், ஸ்மெல்லே வராம தயாரிச்சிருப்பேன். என்ன படிச்சுட்டு இருக்கியா? ஓ, ஃபேஸ்புக் இருக்கிற காலத்துலயும் இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிய, பெரியால் தான் நீ. வெரி குட், வெரி குட். எல்லாரும் இப்படிதான் இருக்கணும், இவளை பார்த்து எல்லாரும் கத்துக்கோங்க. இப்ப அம்மா வந்து பாக்கணும் இவர் பண்றதெல்லாம். ஐயோ, குடிச்சிட்டு வந்து கண்ண பின்னாடி உளறது. நேத்து ரொம்ப லேட்டா வந்தானா? காலையில ஆபீஸ் போகும்போது வழி அனுப்பி விடுவேன், வரும்போது நைட் ஆயிடுதா அதான் தூங்கிடுறேன். மாத்திரை போடுறேன்ல, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், ஆனா இப்ப சரியா கவனிச்சுக்க முடியல. ஐயோ, சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வருவான் பாரு, அவன் வேன்ல இருந்து இறங்கும் போதே நான் போய் வாசல்ல நிக்கணும், இல்லனா கத்து கத்துன்னு கத்துவான். அப்பா அவ்வளோ அடம் முடிப்பான். எங்கேயாவது கூலிங் கிளாஸ பார்த்தா அது வேணும்னுவான், எங்கேயாவது வாட்ச் பார்த்தா அதுவும் வேணும்னுவான். வாட்சும் கூலிங் கிளாஸும்னா பைத்தியம் அவனுக்கு, கலர் கலரா வாங்கி வச்சுப்பான். அம்மா, அந்த வாட்சும் கூலிங் கிளாஸ் கதையும் விடுங்கம்மா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவரு குடிச்சிட்டு வந்தாருமா? அவன் பாதி பாட்டில் பீர் குடிக்கிறதுக்குள்ளயே விழுந்துருவான். அவங்க அப்பா மாதிரி அவனுக்கும் கெப்பாசிட்டியே இல்ல, சும்மா பிலிம் காட்டுவான் அவ்வளவுதான். இங்க பாருமா, ஒரு ஆம்பளை கிட்ட போய் நீ குடிக்க கூடாது, அதை பண்ண கூடாது, இதை பண்ண கூடாதுன்னு சொன்னா என்ன திமிரா பேசுறேன்னு நம்மகிட்டே கோவப்படுவாங்க. குடிக்கணுமா? கொஞ்சமா குடி, நிதானமா இரு. ரொம்ப குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நல்ல நல்ல புக்கெல்லாம் படிச்சா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி போட்டு கொடுக்காம இருக்கணும். ஓஹோ, போட்டு கொடுக்கற கேரக்டரா? அதான் உங்க பிரச்சனையா? இல்ல இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்ல மனசு, ஆனா அறிவு தான் கம்மி. ஆனா எனக்கு பிடிச்சதே அதான். என் பேக கொடுங்க, இல்லனா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்ன மறச்சு வச்சிருக்க? இல்ல இல்ல, நீங்க எடுத்துப்பீங்க, நான் கொடுக்க சொல்றேன்ல. நான் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன், காட்டு. அதை போய் இது என் அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த பொம்மை. கொடுத்ததுல இருந்து கழுவே இல்ல போல இருக்கு. அதெல்லாம் பொண்ணுங்களோட சென்டிமென்ட், பசங்களுக்கு எல்லாம் புரியாது. சரி சரி விடு. இது என் மேக்கப் செட், அது என்னன்னு தெரியல, இது போட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது. ஐயோ, ரொம்ப பெரிய ரிசர்ச் ப்ராடக்ட், பத்திரமா வச்சுக்கோ. இவங்க எனக்கு பிடிச்ச கடவு, நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது ஏழைங்களோட பொருள், சேஃப்டி பின் தெரியுமா? ஒரு நாள் ரிசப்ஷன்ல நான் என்ன பண்ணனா? வே வே, அம்மா, மா. வரேன்.
ஏமா இந்த நேரத்தில் வெளியே போனீங்க? அதுவும் என்ன விட்டுட்டு? எனக்கு எவ்வளோ போர் அடிச்சது தெரியுமா? ஸோ அம்மா வீட்டில் இல்லாதப்போ ஓ வேலையை காட்டிட்டேன்னு சொல்லு. அப்படி தான் பிளான் பண்ணேன், ஆனால் என்ன தொடக்கூடவில்லை அந்த பொண்ணு. அம்மா வீட்டில் இல்லைன்னதும் சாருக்கு ஃபுல் ஃப்ரீடமா? இது ஓகே, இது ஏன் வேண்டாம்? காத்து வேணும்ன்றதுக்காக ஜன்னலை திறந்து வச்சிருப்போம், ஆனா மழை வந்தா ஜன்னலை மூடுறது இல்லையா? அப்படிதான். சரி, அதுங்களையும் டிஸ்டர்ப் பண்ற, அது வச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இங்க கேட்டா எதுவும் கிடைக்காது, நம்ம தான் எடுத்துக்கணும். சார் நேரம் கிடைக்கும் போதே இதெல்லாம் விடுங்க சார், ஃபர்ஸ்ட் கிசிய பொண்ணு சொல்லுங்க சார். அவகிட்ட இருந்து ஒரு முத்தம் வாங்கறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது எனக்கு தான் தெரியும். செல்லகுட்டி ஒன்னே ஒண்ணு கூட, முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன், அது மட்டும் இல்லாம வித் இன்ட்ரெஸ்டோட கொடுக்கறேன். சோ ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். முடியாது, அதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். இப்போ நகை வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு பாக்குறது இல்லையா? முடியாதுன்னா முடியாதுதான், நோ. சரி போடி, ரொம்ப ஓரதான் பண்றான். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். செல்லகுட்டி நம்ம ஏன் சிகரெட்டும் உதடும் மாதிரி எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்க கூடாது சார்? நாம ஏன் உதடும் மூக்கு இருக்க மாதிரி தள்ளி தள்ளி இருக்க கூடாது சொல்லுங்க பாப்போம். விட்றாத விட்றாத, ஒர்க் அவுட் ஆகுது, வளைய போடுறா. செல்லகுட்டி சும்மா வாயால ஜாமுன் ஜாமுன்னு சொன்னா வாய் இனிக்காது இல்ல? அத வாயில போட்டாதானே இனிக்கும். ப்ளீஸ், ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் போகுது. செல்லகுட்டி உன்னை பார்க்கும்போது என் மனசெல்லாம் துடிக்குது, இந்த அழகை எப்படா ரசிப்போன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ். இப்போ வேண்டான்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு. நீயும் நானும் செவுத்துல பல்லி எப்படி ஒட்டிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது, சாமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் போராடியும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நான் அமைதியான பொண்ணு, எனக்கு யாரை பார்த்து இந்த மாதிரி தோணுனதில்ல, உங்களை பார்த்ததுன்னு தான் தோணுது. நானும் ரொம்ப அமைதியான பையன்தான், உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு இதெல்லாம் தோணுது. சும்மா இருங்க சார். ஒரே ஒரு உம்மா, இவ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஹேய் இங்க பாருடி செல்லகுட்டி. என்ன பண்றீங்க? குழந்தைங்க மருந்து குடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க, மூக்க மூடுவாங்கல்ல, அதே மாதிரிதான். யாருகிட்ட? என்கிட்டேவா? என்ன செல்லகுட்டி அழுகுற? இங்க பாரு, எனக்கு உன்ன பிடிச்சதுனால தானே இப்படி எல்லாம் பண்றேன், இதுக்கெல்லாம் அழுவாங்க, என் செல்லம் இல்ல. சரி வாங்கிடுறேன். குரங்குக்கு வேர்க்கடல கொடுத்தா வெள்ளமும் கேக்குமா? போட. எங்க? இன்னொரு தடவை சொல்லு. சொல்ல மாட்டேன். ஹே இன்னொரு தடவை சொல்லேண்டி. போடா. டேய் சும்மா இருடா, ஃபர்ஸ்ட் டே கிஸ்ஸுக்கு போற சார், இந்த ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ்ல பண்ணலையா நீங்க? அப்படி பார்த்தா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை, ஆனா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண, அப்பயும் பண்ண முடியல. என்ன ப்ரொபோஸ் பண்ணலையா சார்? சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. மா அம்மா. ஆ வரேன். இந்த அப்படி கேட்ச். ஐயோ மறுபடியும் வாங்கிட்டியா? இருக்கறத பராமரிக்கவே என்னால முடியல, இங்க தண்ணி இல்ல மழை இல்ல, திருப்பி கொடுத்து அனுப்பிடு. மா அம்மா. ஏய் அவன் செடி குடுக்கறான் வாங்கிக்க. ஓகே மா. இருக்கறதே பாத்துக்க முடியலனா கேக்குறானா? கடவுள்னா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரீயா இருக்கப்பெல்லாம் கோயிலுக்கு போவா. ஒரு நாள் என்ன ரெண்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா, அதுல ஒரு கோயில்ல சாமி சிலையே இல்ல. சாமி
நீ எங்க இருக்கனே எனக்கு தெரியாது. உன்னை எங்க பாலிஷ் பண்றாங்கன்னே எனக்கு தெரியாது. உன்னை யாரு திருடிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீ வரதுக்குள்ளேயே நாங்க முன்னாடி வந்து நிக்கிறோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட்ஸ். எங்களை பிரிச்சிடாம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே. இன்னொரு கோயில் இடிஞ்சு விடுற மாதிரி இருந்துச்சு. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். இவர் வீட்டுக்கு வாங்க சார், ரொம்ப நல்லவரு. இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போற, அதை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். நீ நல்லா இருக்கணும் தாயே. ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். உனக்கு காசு கொடுக்க மாட்டேன், அங்க ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் எப்பவுமே அவங்களுக்காக வேண்டிக்கிறது உன் காதல கண்டிப்பா கேக்கும்னு நினைக்கிறேன். நாங்க தான் உன் லாஸ்ட் அப்ளிகன்ட்ஸ். நாங்க எப்பவுமே பெரியாம நீ தான் பாத்துக்கணும். பிளீஸ் பிளீஸ். அம்மாக்கு தெரியாம நாங்க நிறைய இடத்துக்கு போனோம். நாம செத்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல சமாதி ஆகலாம். தேவையில்லாம இதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஓகே சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? காதலர்கள் எதுக்கு போய் பேசுறாங்க? ஐயோ தெரியலமா. ஏனா மெய் மறந்துட்டாங்க. இருக்கிறது ஒரு அப்ளோ, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அதே வேணும். இதெல்லாம் ப்ரீ கேஜி க்வெஸ்சன், எனக்கு தெரியல. ஐயோ நிலாப்பா, அப்பப்பாப்பா, என்ன அறிவு! நாலு கால் இருக்கு, உயிர் இல்ல, முதுகு இருக்கு, ஆனா மனுஷன் இல்ல, சாரு கதவு படபடன்னு அடிச்சுக்குது, ஆனா சத்தம் மட்டும் இல்ல. அது என்ன? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. கண்ணு ஓ எச்சில் ஆகுதுன்னு வால்ல தான் குடிக்கும். என்ன புசி கேட்டா? விளக்குங்க. வீட்டுக்குள்ள நிறைய ரூம்ஸ் இருக்கும். சொல்லுங்க ஆர்கிடெக்ட். பவித்ராலாஜ், ராஜாஜி நகர். தேன் கூடு. நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது சொல்றேன். பால் இருக்கு குடிக்க முடியல, பழம் இருக்கு சாப்பிட முடியல. எனக்கு ஒரு விடுகதை தெரியும், சொல்லவா? வாய் நிறைய பல்லு கடிக்காது, ஆனா ஒருவேளை கடிச்சிட்டா வலி உயிரே போகும், தாங்க முடியாது. அது என்ன சொல்லுங்க? நான் சொல்லவா? நான் என் வேலை விஷயமா நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், நிறைய சான்ஸ் கிடைச்சது. நாங்க மீட் பண்ண வாங்க, வீடு பார்த்துட்டு வரலாம். என் கிட்ட வண்டி இல்ல. பரவாயில்ல, வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹே வா போலாம். வண்டியில இந்த மாதிரி மூணு பேர் உட்கார்ந்து போனா என் கதை முடிஞ்சது. கடவுளே, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. இவங்களை விட்டா இங்கேயே குடும்பம் நடத்திடுவாங்க போல இருக்கு. எல்லாம் ஏன் தலைவிதி? ஏய் தள்ளாதடா, வண்டியை ஓட்ட முடியலடா. ஐயோ, ஏய் சொன்னா கேளு. ஏய் நல்லா புடிச்சுக்கடா. அவ்வளோ இல்லடா, வண்டிய கேக்குதா இல்லையாடா? இங்க பாருமா, இன்னும் ஒரு வாரத்துல ரெடி ஆயிடும். உள்ளவாடா. மூணு பெட்ரூம் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குன்னே கட்டின மாதிரி இருக்கும் இந்த வீடு. இந்த மாதிரி வீடு தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, கிச்சன் சூப்பரா இருக்கு. அண்ணா, தேர்ட் ஃப்ளோர்ல படியேறி வந்தது ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா ப்ளீஸ்? கொண்டு வரேன், கொண்டு வரேன். வீட்டை சுத்தி பாருங்க, பாருடா. போயிட்டாரு ஜாலி. ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் லொக்கேஷன், கிரேட் ப்ரைவசி. வா செல்லகுட்டி, லவ் பண்ணலாம். ஐயோ, அவர் வந்துட போறாரு. இப்போதைக்கு அவன் வரமாட்டான் செல்லம், நீ பயப்படாத சரியா? இந்த பெட்ரூம் சூப்பராக இருக்குல்ல. நானும் ஒரு வீடு கட்டணும் செல்லகுட்டி. பேர் அன்னை இல்லம். வீட்டுக்குள்ளேயே தியேட்டர், பார்ட்டி பண்ண எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருந்தா செம்மையா இருக்கும்ல. செல்லகுட்டி, அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்குள்ள ஒரே ஒரு ஹக், ஒரே ஒரு கிஸ். நோ 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 நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லகுட்டி, ஒண்ணே ஒண்ணு, ஒரே ஒரு ஹக். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏய் நில்லு ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏய் ஆ ஆ
கிலோமா தண்ணி. தேங்க்ஸ் நா. உங்களுக்கு தேவை வாடகை வீடு இல்ல, ரிசார்ட், லாட்ஜ், ரூம். எப்ப கல்யாணம்? உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட சொல்லாம பண்ணிடுவோமாண்ணா. அந்த வீடு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, கிச்சன் சின்னது, பெட்ரூம் சின்னது, அப்புறம் வாஸ்து சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றது. என்ன பாடா படுத்துறீங்க நீங்க? சரிங்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. என் செல்லக்குட்டி என்னை விட ரொமான்ஸ்ல ரொம்ப கிரியேட்டிவ்னு அப்பதான் தெரிஞ்சது. ஒரு நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு போனேன். என்ன கோச்சிங் தெரியுமா? நான் கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம என் பின்னாடியே வந்துட்டிய செல்லக்குட்டி. நீ எவ்வளவு கத்தனாலும் இங்க உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. செல்லம், இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வா குட்டிமா, லவ் பண்ணலாம். ஐயோ வேண்டாம், இங்க யாராவது லவ் பண்ணுவாங்களா? வேண்டாம் வேண்டாம், இங்க யாராவது பண்ணுவாங்களா, அங்க யாராவது பண்ணுவாங்களா, வேண்டாம். இதேதான் நாம ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா ஒரு நாளாவது ஏதாவது பண்ணோமா? நீயே மனசாட்சியத்தோட சொல்லு பாப்போம். ப்ளீஸ், தயவு செஞ்சு வாயேன் 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 வாயேன். இப்ப என்ன சார், உங்களுக்கு லவ் பண்ண அவ்வளவுதானே? லவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் நான் காட்டுறேன். அடி பாவி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாங்க லவ் பண்ணலாம். இப்படி இருந்தாதான் உனக்கு மூடு வருமா? அப்ப ஓகே. இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது. கண்ணு மூடுங்க. நமக்கெல்லாம் ரெண்டு கண்ணு தான், ஆனா குருடர்களுக்கு விரல் எல்லாம் கண்ணு. குருடர்கள் மாதிரி லவ் பண்ணனும். லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க. நல்ல வாசனை கார்த்திகா சீக்காயா யூஸ் பண்ற? ஐயோ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சார். ஒண்ணும் தெரியலையே. ஆரம்பிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன அழகான கண்ணம், கிளி மாதிரி மூக்கு. ஆண்டவா, இதை போய் இவ்வளோ நாள் ரசிக்காம விட்டுட்டேனே, இதை ரசிச்சா மட்டும் பத்தாது, ருசிக்கவும் செய்யணும். என்ன அழகான கழுத்து, அப்படி நம்ம உண்மையா காதலிக்கிறோம், உண்மையா காதலிக்கிறோம்னு சொன்னீங்க. இது உங்க உண்மையான காதலா? பயந்து ஓடிட்டீங்க. அது நீ அம்மான்னு சொன்னியா, அதான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாமே ஓடி போயிட்டேன். வெண்ணையை திருடி தின்ற கண்ணன் மாதிரி பண்றது. ஒரு நாள் ரொம்ப கம்பல் பண்ணானு அவ ஃப்ரெண்டோட அட்ரஸ கண்டுபிடிச்சு அவளை அங்க கூட்டிட்டு போனேன். நட்புக்காக படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்வெல்லே கூட்டிட்டு வந்துட்டேன். பாட்டி, எங்க சௌமியா வீடு எங்க இருக்கு? அந்த ரெண்டாவது வீடு. வா முள்ள வா. எப்படி கிடைச்சது உனக்கு? அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க? யாரது? உங்களை முன்ன பெண்ணு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை என் கூட பிறந்தவரை நினைச்சு சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். இவதான் என்னோட உயிர், இவளை நல்லா பாத்துக்கோங்க. கிளம்பலாமா சார்? இந்த பொண்ணுங்க லவ்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவா. ஏன் சொல்லுங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சாட்சிக்கு ஆள் வேணும்ல? அதான் இதெல்லாம் பொண்ணுங்க ட்ரிக்ஸ் சார். இப்போ லவ் ஆயிடுச்சு,
இனி எதுவும் பண்ண முடியாதுல்ல. நேரா உங்க அம்மா கிட்ட போய் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதுதானே. அம்மா கிட்ட போய் தேவையில்லாம ஏன் பயப்படணும்? அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயி என்னென்னமோ நடந்து அப்படி ஆயிடுச்சுமா. என்ன சார் நீங்க, நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்க, அப்ப ஓடி போயிட வேண்டியதுதானே? எத்தனை படத்துல பாத்துருக்கோம் நாங்க. உங்க பையன் ஓடி போயிட்டான். உங்க பையன் ஓடி போயிட்டான் சார். காதல்ல வந்தா நிச்சயமா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? இதுக்கு முன்னாடி ஆன மாதிரி ஆகக்கூடாது சார். நான் உங்களை ஒண்ணு கேட்டனா கோவப்பட மாட்டீங்கல்ல? இல்ல கேளுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நானா? எதை வேணாலும் விடுவேன். நான்வெஜ் மட்டும் விட மாட்டேன். எனக்கு ஒரு தம் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக் மசாலா, ஒரு ஆந்திரா ஸ்டைல் எக் பிரியாணி, தம்ஸ் அப், ஒரு தயிர் சாதம். நீ எல்லாம் ஒரு மனுஷன். டேய், நீ என்னடா சாப்பிட போற? நான் மட்டும் வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட வெஜ் சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடான்னு சொல்லி காரி துப்பி உன்னை பெத்தத்துக்கு ஒரு கள்ள பெத்திருக்கலான்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, ரைஸ் கம்மியா, பீஸ் மட்டும் அதிகமா இருக்கணும் சார். நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க சார், ஃபீல் ஃப்ரீ சார். சிக்கன் வாழ்க சுகி பவ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க சார். எல்லா லவர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு பயம் நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு என்ன சார் பயம்? இப்ப நான் சொல்ற விஷயம் மறுபடியும் நடந்துட கூடாது. நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? ஒழுங்கு மரியாதையா நல்லபடியா படிக்கணும் தான் சொன்னேன். நாம இங்க தோத்துக்கே கஷ்டப்படுறோம், இதுல உனக்கு லவ் வர தேவையா? அவன் ஏதோ சொன்னானு அவன் பின்னாடியே சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்க. போகுது எங்கடி போச்சு சொல்லடி. வாய் திற, வாய் திறந்து பேசடி. மனத வாங்கி அடிக்காதீங்க. நீ சொல்ல அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. அவன் விட்டு என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வைப்ப? உனக்கு அறிவு இல்லையாடா? சொல்ல, உனக்கு அறிவு இல்லையா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இந்த ராட்சசி குடும்பம் தான் கிடைச்சதா உனக்கு? என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? சந்தோஷமா இப்ப உனக்கு? இந்த பொறுக்கி பின்னாடி சுத்தறதுக்கு நீ எங்கயாவது? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை இல்ல. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல, அதனால என் பிள்ளை எதுவும் சொல்லாத. என்ன பாத்துக்கோங்கன்னு பிச்சை எடுத்துட்டு வந்த இவன் மேலதான் தப்பு. என்ன பிச்சை எடுத்துடுவேன்? இதோட வாய மூடிக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசின பல்ல உடைச்சிடுவேன், நான் கருத்துடுவேன். வெளியில போ. எனக்கு போக தெரியும். வாய மூடிக்க, வெளியே பாரு. உன்ன பெத்ததுக்கு இன்னும் தேவை. போடி, வந்து தொலைச்சிருக்க. சார் 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 சார், எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்ளோ ஐடென்டிக் விளையாடி இருக்கீங்க, ஆனா உங்க அம்மா கண்டுபிடிக்கவே இல்லையா சார்? அதுவும் நடந்துச்சு, ஆனா நானும் போய் சொல்லிட்டேன், ஆளும் போய் சொல்லிட்டா. ரொம்ப நல்ல பார்ட்னர் அவ, போய் சொல்றதுல. கூட்டத்துல நின்னு தசரவ பாக்க வந்தவன், கோவில்ல புளியோதர வாங்கி சாப்பிட வந்தவன், கிருஷ்ணனையே வேணும்னு கேக்க முடியுமா? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தெய்வத்தை பார்க்க வந்தவனா, ஆத்மலிங்கத்தையே வேணும்னு கேக்கலாமா? நோ 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 நோ, யுவர் மிஸ்டேக்கன். தப்ப எடுத்துக்கிட்டீங்கம்மா. போதும் போதும், நீ இங்க படிக்க தான் வந்திருக்க. படிப்பு முடிஞ்ச உடனே புரிஞ்சுதா? போய் வேலையை பாரு.
ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அந்த பொண்ணு எங்க பார்த்தாங்க? அவங்க அப்பா இருந்ததுக்கு எங்க அம்மா அங்க போயிருந்தாங்க, அப்பதான் பார்த்தாங்க. நான் கிளம்பட்டுமா? இங்க நான் வந்து 15 நாள் ஆகுது, அவ அங்க தனியா இருக்கான், சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? என்ன சொல்ற நீ? இப்பவே கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போகலாம்ல? நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்னடி நீ, அப்பா செத்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பாரு இவ என்ன பேசுறானு கேளு. பண்ணி வைக்கிற, பண்ணி வைக்காம எங்க போக போற? எப்படி பேசுற பாத்தியா? இதுல எவ்வளவு தேடி பார்த்தாலும் 1 கிராம் கோல்டு கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணுவ? இங்க பாரு, அப்பாவோட பிஎஃப் பணம் 1 லட்சத்துக்கு மேல வரும், அதுல பண்ணி வைக்கிற உனக்கு. அப்புறம் நீ எப்படிமா சாப்பிடுவ? எப்படி சாப்பிடுவ? ஆனந்தி, நீ எந்திரி முதல்ல. இங்க பாரு, நீங்க விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏய் எந்திரிமா, எந்திரி வா. இங்க பாரிச்சல உங்க அப்பா அம்மா உன்னை இங்க விட்டுட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க. இங்க தான் அவ வேலை பாக்குறா. ஓ செல்ல குட்டி, அங்க பாருங்க. என்னடா என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு குழந்தைகளை பாத்துக்கிறது தான் அவளோட வேலை. தான் குழந்தைங்க மாதிரி பாத்துக்கறா. மாசத்துக்கு 4000 ரூபாய் தான் குடுக்கறாங்க, அவ்வளவுதான். ஏய் எங்க போற? நில்ல, இடிச்சுக்கிட்டியா? அதுக்கு தான் சொல்ற போகாத. நாங்க இப்ப இருக்கிற கஷ்டத்துல அவ ஆசைப்படுறான்னு படிப்புக்காக அவளை சிட்டிக்கு அனுப்பி காலேஜ்ல சேர்த்து என்னால அவளை படிக்க வைக்க முடியுமா? லட்சக்கணக்கில் செலவாகுமா? அவளை பணத்துக்கு எங்க போவேன்? அழாதடா செல்லோ, அழக்கூடாது. சரி வா, நம்ம அங்க போய் விளையாடலாம். அழக்கூடாதுடா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. நான் ஒன்னு கேப்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். இவ்வளவு நீ உன் வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிறியா? முடியாதுன்னா விட்டுடு, பரவாயில்ல, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஆமா சார், இந்த சீன்ல நீங்க இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும்? என் ஆளுதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. சரி அதை விடுங்க. ஒரு நாள் நாங்க தனியா இருக்க சான்ஸ் கிடைச்சது தெரியுமா? அத பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கண்ணா. என்னமா? அந்த கடைசி வீட்டுக்காரங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போறாங்களாம். வீட்டுல யாரும் இருக்க மாட்டோம், இங்க வந்து படுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நான் போய் படுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கீ என்கிட்ட இருக்கு. சரிம்மா. ஓ எஸ், கையோ என்ன பண்ணு தெரியலையே. ஏய் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடு. கடவுளே. கசாப்பு கடைக்கு வந்த கோழி மாதிரி என்ன சொல்றான்னு கேப்போம். நீ சொல்லு தம்பி. ஓ கை கெட்டினது வாய் கெட்டல. இந்த பாருமா, பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தையே பேசக்கூடாது, தப்பான அர்த்தம் வந்துடும். கை கெட்டினது வாய் கெட்டலையா? ஏழு வீட்டில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுங்கள்லாம் மனசில் எவ்வளோ ஆசைகள், அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி எவ்வளோ கனவுகள், எவ்வளோ பிளான் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நாள் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் அவளை விரும்ப ஆரம்பித்தேன். ஆ அம்மா இல்லை. நீ எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுத்தல, அது மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிக் கொடு. நான் செம்ம மூட்ல இருக்கேன். நாளைக்கு
டுடே இஸ் சண்டே, நாளைக்கு மண்டே. நீ காலேஜ் போயிருவே, நான் ஆஃபீஸ் போயிருவேன். அதனால இன்னைக்கே சொல்லிக்கொடு, 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 சொல்லிக்கொடு. வாங்க செல்லக்குட்டி. சரி, இது விளையாட்டு நினைச்சா விளையாட்டு, வாழ்க்கை நினைச்சா வாழ்க்கை. காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டிராபிக்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்த புருஷன் அது நீங்க. நீங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்றான்னு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஹே காஃபி குடி. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, காஃபி கூட குடுக்கல. காஃபி குடி, என்ன பண்ற? குடுக்கறேங்க, குடுக்கறேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? உங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ண நான் இந்த வீட்டு வேலை கறியா? நான் ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு டயர்டா வந்திருக்கேன், ஒரு காஃபி குடுக்காம கொடுமைப்படுத்துற என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதிர வீட்ல எல்லார் வீட்லயே பொண்ணு, அப்ப அவனே கட்டிக்க வேண்டியதானே? பேச வந்துட்டான், யாடி உன்ன பண்ண சொன்னது? வாய மூடி கட்டாத. ஆமாடி, உன் தப்புதான். எப்ப பாரு, என்ன வெச்சானே அடிக்கிறீங்களா? இப்போ ஏன் புருஷன் வீட்டுக்கு வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவேன் நான் காட்டுறேன். நீங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு சொல்லிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். அந்த பக்கம் திரும்புங்க. ஐ, மண்டே வரலாம். ஆனா ஃபினிஷிங் எனக்கு பிடிக்கல. இங்கா ஃபினிஷிங் இவ்வல இது நைனா? ஆ, எப்படு, எக்கட கிந்த சூட்ரா பாபு? ஆ, ஆஹா, என்ன அற்புதமான அழகு. கொஞ்சம் யூ டர்ன் பண்ண முடியுமா? கெஞ்சி கேக்குறேன், யூ டர்ன் ப்ளீஸ் சார். முதல்ல தாலியை கட்டுங்க. இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் சொல்றேன். முதல்ல கதவை தரங்க, அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்கள என்ன நினைப்பாங்க? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கா? நாம ஏன் காந்தர விவாகம் பண்ணி கூடாது? அப்படின்னா? அதாவது இங்க இருக்க கதவு சாட்சியா, இந்த வீடு சாட்சியா, இங்க இருக்கிற சாமிங்க சாட்சியா, இப்படி எல்லாத்தோட சாட்சியா நம்ம ஏன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஆசை தோசை அப்பல வட மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இப்ப வேணாம்னு சொல்லிட்டு போறதுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ பாரு. ஓவரா தான் சீன் போட்டு போறா. பூவை பொழிகின்றே பூவே உனக்காக, பூவை பொழிகின்றே பூவே உனக்காக. உந்தன் விழியில் வெளியில் மூழ்கினேன், உன்னை சீண்டி பார்க்கவே தூண்டினேன். சின்ன கண்ணுல கல் தூக்கிய நீ போட்டிய, பூவை பொழிகின்றே பூவே உனக்காக. உன்னழகிய கண்ணும் ரெண்டில் முத்தம் வைத்தேனே, நான் முத்தம் வைத்தேனே. உந்தன் முகத்தை ரசித்து கிடக்க ஓடி வந்தேனே, ஓடோடி வந்தேனே. உலகம் இங்கு இருக்கும் வரையில் உன்னை நான் மறக்க மாட்டேன். என் மனதிலே உன் நினைவுகள் பூ பூக்குதே. கூட வாழவே நான் ஆசைப்பட்டேனே, நான் ஆசைப்பட்டேனே. வாயிருவரும் வானில் பறந்து தூரம் போவோமே, நாம் தூரம் போவோமே. இந்த இதயத்தில் உன்னை சுமந்து மயங்கிதான் போ.
பூவாகவே பூவை பொழிகின்றே பூவே உனக்காக உந்தன் வெளியில் வெளியில் மூழ்கினேன் உன்னை சீண்டி பார்க்கவே தூண்டினேன் என் மனதிலே உன் நினைவுகள் பூ பூக்குதே சார் உங்க ஆளு உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அம்மா எல்லாரும் சாமி கும்பிட கோயிலுக்கு போவாங்க ஆனா சாமியே எனக்கு அம்மாவா கிடைச்சிருக்காங்க என்னப்பா டல்லா இருக்க சனி ஞாயிறு வீட்டுல இருந்துட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் வீட்டுல இருந்து பூ கட்டுறவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பண்றதுப்பா எந்த ஆட்சி வந்தா என்ன வாரத்துல ஒரு நாள் அம்மாக்களுக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்றதே இல்லையே அட போமா எனக்கு ஆபீஸ் போக பிடிக்கவே இல்ல ஏன்பா என்னாச்சு அம்மா மடியில படுத்துக்கிட்டா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் நீ கதவை சாத்திக்குமா சார் உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா அவதான் பாத்துப்பா அவ கூட இருந்தாலே நல்ல டைம் பாஸ் ஆகும் நாங்க எங்க வெளியே போனாலும் சரி அவளை கூட்டிட்டு தான் போவோம் எங்க அம்மாக்கு ராதாமான்னு ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க அவங்க பையன் அவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான் அவங்கள பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் அதை பத்தி இப்ப நான் சொல்றேன் வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க சொந்த யாரு இருக்கா யாரும் இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க வந்துட்டாங்க கண்ணா போய் கூட்டிட்டு வா எப்படி இருக்கீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டு வர இதெல்லாம் எனக்கு வேண்டாம் யாரும் அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு படிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து வந்து நம்ம வீட்டுல தங்கி படிச்சிட்டு இருக்கா நீ என்னைக்குமே நல்லா இருக்கணுமா இவ என் அக்கா இவ என் தங்கச்சி அங்க உட்கார்ந்துருக்காள அவ என் மக அவளுக்கு புத்தி சுவாதினம் இல்லை அதான் கல்யாணம் ஆகல 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மருமக எங்க எல்லாரையும் எங்க கொண்டாந்து விட்டுட்டான் ராதம்மா அழாதீங்கம்மா என் மருமக கர்ப்பமா இருக்காளா அவ தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கா அவ மேல என்ன இவ்வளவு ஆக்குற அவளை பத்தி பேசாதீங்க சும்மா இருங்க இல்ல கண்ணு பெத்த வயிறு இல்ல அதான் மனசு கடந்து தவிக்குது செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாம்மா பணமா என்கிட்ட 30,000 இருக்கு எனக்கு பணம் தேவையில்லை எனக்கு தேவை பணம் இல்லை எனக்கு என் மக வேணும் என் மக வீட்டில் இருக்கணும் அம்மா அழக்கூடாது அழாதீங்கம்மா அழாதீங்க அப்ப நாங்க கிளம்புறோம் அப்பப்பா இங்க வந்துட்டு போறியா உங்களை பார்க்க கண்டிப்பா வருவோம் வா அப்பப்பா வா இத பாருப்பா அம்மா அம்மாவை நீ பாத்துக்கப்பா நல்லா பாத்துக்க எனக்கு அந்த குடுப்பனை இல்ல இல்லப்பா அந்த குடுப்பனை எனக்கு இல்ல இல்லப்பா காலி ஆயிடுச்சு போல இருக்க நீங்க கதையை கேட்டுக்கிட்டு இருங்க நான் போய் ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன் ஐயோ வயசுல நீங்க போய் போய்கிட்டு பாபு கிட்ட கொடுங்க அவன் ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுவான் டபுள் ஏது நீ போடா நீ போய் வாங்கிட்டு வா நானா நாள போக மாட்டேன் டேய் நீ சும்மா தானே இருக்க நீ போய் ஃபில் பண்ணிட்டு வா போடா டேய் தம்பி
நீ போய் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு வந்துருப்பா. நானா? உன் கஷ்டத்துல நாங்க பங்கெடுக்கிறப்போ எங்க கஷ்டத்துல நீ பங்கெடுக்கிறதுல என்ன தப்பு? இந்தப்பா போய் ரீஃபில் பண்ணிட்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்க. பிராண்ட் என்னன்னு தெரியும்ல, உங்க ப்ரொடியூசர் தான். நான் சொல்றது கரெக்டு தானே? சோடா வேணாம், தண்ணி போதும். ஆனந்தி, அவர் போனதுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லை. ஒருவேளை திடீர்னு நான் போய் சேர்ந்துட்டா நீ என்ன பண்ணுவ? மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளை எவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிமா. இப்போ உங்களுக்கு சடனா எப்படி அவ்வளவு பிபி ரைஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. சுகர் பிபி இதெல்லாம் எனக்கு இருந்ததே இல்ல. எல்லாத்தையும் தலையில போட்டு யோசிக்கிறது அதான் இப்படி ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்ற கேளுங்க. மனசு ஒண்ணு குப்பை தொட்டி இல்ல. தேவையில்லாததெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு மனசு கிளியரா வச்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் பிபி மட்டும் இல்ல, வேற எதுவும் வராது. வந்துட்டா பெருசா கிராமத்துல இருந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வாய மூடிட்டு. சரி, அந்த பில்லு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. பம் வச்சிருக்கியா? நீ வெப்படி அம்மா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஊர்ல இருக்க எல்லா கோவிலுக்கும் போய் எங்க அம்மா சீக்கிரம் சரியாகி வந்துடணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அவங்க என்னோட ஃபேவரட் கார்டு, என்ன வேண்டிக்கிட்டாலும் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ். ஓம் நமோ நாராயணி. இவங்களை இங்க வச்சுக்கிட்டா பிபி சரியாயிடும். ஹலோ, உங்களுக்கு சரியானதும் என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும். அது நேத்து அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தோம்ல, ராதம்மாவ பார்க்க முடியல. நரக வாழ்க்கை, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. மா, நீங்க கூலா இருங்க, எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது, அழாதீங்கன்னு சொல்றல. என் பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்க சீக்கிரமே குணமாகி வந்துருவீங்க. ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்து தர முடியல, நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வாங்கிட்டு வரதுக்கெல்லாம் ஆள் அனுப்பிட்டோம்ல, பேசாம அமைதியா உட்காருங்க. வந்துருச்சு பாருங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ, தேங்க்யூ. ஐயோ, 100 வருஷம் நல்லா இருப்பாப்பா. ஆமா, நீங்க தான் நிறைய ஜோசியம் சொல்லுவீங்களே, இவருக்கு அந்த பொண்ணு கிடைப்பாளு சொல்லுங்க. கண்டிப்பா கிடைப்பா, பகவதி அம்மா சொல்றா, கண்டிப்பா கிடைப்பா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இவர் சொல்றத நம்பிடாதீங்க சார். இவரு அவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இவனுக்கும் அதான் சொன்னாரு, இப்ப உங்களுக்கும் அதான் சொல்றாரு. சும்மா உளறிக்கிட்ட வாய மூடிட்டுருங்க. நீங்க சொல்லுங்க சார். அன்னைக்கு என்ன ஆச்சுனா? ஏய் போதுண்டி. ஏய் சீதோ, போது விடு. எவ்வளவு சாப்பிடுவ? தட்டை விட்டு வை. ஐயோ, மார்க்கெட்ல வெத்தலை நல்லா இருந்ததுன்னு வாங்கின, பழக்கம் இருந்தா போட்டுக்க. உங்களுக்கும் வெத்தலை மடிச்சு கொடுக்கவா? அவர் போனதுக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னடி இது, பார்லருக்கு போலியா? ஐப்ரோ அசிங்கமா இருக்கு பாரு. அம்மா பணம் அனுப்பி வைக்கலம்மா. சரி, 2000 போதுமா? அம்மா வேண்டாம். ஏய் சும்மாரு, வெச்சுக்க புடி. ஷோ, பார்லருக்கு போய் என்ன வேணும்னாலும் பண்ணிக்க. போ. என்னம்மா? ஏய் தேங்க்ஸ்மா. எதுக்குடி அழற? ஏய் நாக்கு காட்டு. ஐயோ, எவ்வளவு செவந்திருக்கு. ஏய், உனக்கு வரப்போற புருஷன் மேல நீ உயிரே வச்சிருப்ப. அவன் எங்க இருக்கானோ என்னவோ. நீங்க வேற போங்கம்மா. நான் என் வேலையில பிஸியா இருந்தேன். அவளும் அவளோட காலேஜ் வேலை அது இதுன்னு பிஸியா இருந்தா. அவ தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாம செஞ்சாலும் தெரியல, ஆனா வேணும்னே என் பின்னாடி சுத்தி வருவா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நாட்கள். ஹாய். ஆ
யாராவது பாத்திர போறாங்க, விடுங்க சார். சே, என்னடா இது? இவளுக்கு எப்ப பார்த்தாலும் நடுவுல விட்டுட்டு போறதே வேலை. மாட்டாமல போயிடுவா. கட்டி போடி கட்டி போடிடா. கண்ணா எங்க போயிட்டு வந்த? ஐயோ, ஏய், இப்படி வந்து மோதிரியே, கண்ணு தெரியலையா உனக்கு? என்னடி இது உதட்டல? மேல கதவுல இடிச்சுக்கிட்ட. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இத தடவிக்க சரியாயிடும். மேல கிளம்புறமா. ஏய், இருடி வரேன். காதல் வந்ததுக்கு அப்புறம் டூவும் டூவும் சேர்ந்துதான் ஆகும். உதடையும் உதடையும் சொன்னப்பா. இந்த லவ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே டார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் தான். எனக்கு நல்ல மூடு இருக்கும்போது அவ கண்ணில் தண்ணி. ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டு அவ பக்கத்தில் போனேன். சார், இப்பதான் தொடச்சு அது மலையில் நடந்து வரீங்க. பண்டிகை வருதுல, அதனால உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு இப்ப மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். நான் காலேஜ் ஜாயின் பண்றேன்னு சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததே போதும் எனக்கு. செல்லக்குட்டி, அவங்க எடுத்து கொடுக்கறதும் நான் எடுத்து கொடுக்கறதும் ஒன்னா ஒன்னா ஒன்னா. சொல்லு, வா, மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கையெடு, டிஸ்டர்பா இருக்கு. இடுப்பளவு 28, கையோட அளவு. ஆமா, உனக்கு ஷார்ட் ஹேண்ட் பிடிக்குமா இல்ல ஃபுல் ஹேண்ட் பிடிக்குமா? உன் கை அப்படியே வாழைத்தண்டு மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா சாஃப்டா இருக்கு பாரு. அழறியா? சரி சரி, அழாத. ஒண்ணும் இல்ல. எங்க நான் எச்சில் தட்ட ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையா உன்கிட்ட வந்தா இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே. ஊர்ல 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ 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 ஐயோ, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. செல்லக்குட்டி, ஆனா என் டைம் சரியில்லை. பசங்க ட்ரூவா லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க ஃபியூச்சரை பத்தி சொல்லியே கழுத்து அறுப்பாங்க. அது ஏன் அவ்வளோ இன்செக்யூரிட்டின்னு தெரியல. இந்த கைக்கு சேட்டை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். நான் போலீஸோட பொண்ணு, ஞாபகம் இருக்கட்டும். தொடக்கூடாது, தொட்டா முட்டிய பேத்துருவேன். என்ன ஓவரா பேசுற சார்? என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பண்ணிப்பேன். நமக்கு குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பா பிறக்கும். ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் டேட்ஸ். ஐ மீன் அவைலபிலிட்டி ஆஃப் யூர் டேட்ஸ். சரி, குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தையும் வெளியில அனுப்பிட்டீங்கன்னா நானும் என் குழந்தையும் எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. ஏன் இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க? பொண்ணுங்களே இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாளுங்க. எப்படி சமாளிக்கிறதுனே புரியல. அது போட்டும், இப்ப உங்களுக்கு வேலை இருக்கு, சேலரி வருது. கல்யாணம் ஆனது உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன எப்படி காப்பாத்துவீங்க? ஐயோ, பிச்சை எடுத்தாச்சும் காப்பாத்துறேன், போதுமா? ஐயோ, இவ வேற. சரி, நாளைக்கு கல்யாணம் ஆனதும் என்ன யாராவது அட்டாக் பண்ணிட்டா நீங்க அவங்களை அடிப்பீங்கல்ல? அடிப்பேன். ஜிம் பண்றேன், ஸ்விம் பண்றேன், யோகா பண்றேன், அது கூட பண்ண மாட்டேனா? ஏதாவது ஒன்னா எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அப்படியா? வா வா. நட, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒரு பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு, நீ படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, வாயா போய் காப்பாத்தலாம். அப்ப முதல்ல படத்தை முடிக்க மாட்டீங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையே. நான் உங்களை யூனியன்ல பாத்துக்க பாத்துக்க போ. சும்மா விட மாட்டேன். எத்தனை பேரை பாத்துருப்பேன். போயா. என்ன பண்ணிட்டு இருக்க? நாசமா போங்க, நாசமா போங்க. உங்க காதல் நாசமா போயிடும். இவனுங்களை நம்பி ப்ரொடியூசரை வர விட்டுட்டேன்.
உபர், ஓலா, என்ன பண்றோம்? அந்த ஆள் எந்த நேரத்துல சாபம் விட்டானோ தெரியல, லைஃப் அதே மாதிரி ஆயிடுச்சு. கண்ணா சொல்லுங்கம்மா. வாப்பா இந்த சட்டையை போட்டுக்க. இது எங்க இருந்துச்சு? நீங்க தானம்மா அயன் பண்ணி வச்சிருந்தீங்க. கழட்டு, இத நான் ஒன்னு அயன் பண்ணி வைக்கல, இத போடு, போய் மாத்திக்கிட்டு வா. சரிமா, சீக்கிரம் மாத்திக்கிட்டு வா. ஆனந்தி. ஆ வரேமா. என்ன, அவனுக்கு சட்டையை நீதான் செலக்ட் பண்ணி அயன் பண்ணி டேபிள்ல வச்சியாமா? எப்பவும் என் பையனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நான் தான் செய்வேன். அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? இனிமே என் பையன் விஷயத்துல தலையிட்ட, புரியுதா? ஏய், நடுவீட்டுல நின்னு அழுதுட்டு இருக்காத. உள்ள போ, உள்ள போய் வேலையை பாரு. நீ போய் வேலையை பாரு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவ முகத்தை என்னால பார்க்கவே முடியல, ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா எங்க அம்மா மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு அமைதியா உட்கார்ந்துருந்தேன். தேங்க்யூ அம்மா. எனக்கு வேணாமா? நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட கலரு ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ்மா. போமா, போய் அந்த தொடப்பத்தை கொண்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா. போதும்மா, போதும், தொடப்பத்தை அங்க வச்சுட்டு வந்துரு. எவ்வளவு நல்லா பெருக்குற. ஆனா தொடப்பத்தை எடுத்துட்டு சொன்னதும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராதுமா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு சம்மதம்னா. நீங்க வரும்போது ரொம்ப சுத்தி வந்திருக்கீங்க, அது தூரம் அதிகம். இப்போ இங்கிருந்து இப்படி போய் ரைட் கட் பண்ணா ஷார்ட்கட், ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் உங்க வீட்டுக்கு. போயிட்டு வரோம்மா. வாங்க வாங்க சார். ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்கும் பர்த்டே வந்திருக்கணுமே, அதை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அத பத்தி நீங்க சொல்லவே இல்ல. அவ பர்த்டேக்கு நான் என்ன வேணும்னு கேட்டேன், எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு பத்து காசு காயினை கொண்டு வந்து சொல்லிட்டா. பத்து காசு காயினுக்கு நான் எங்க போறது? பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் போய் பிச்சை எடுத்துட்டேன். ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனான், அங்க இருக்கிற குளத்துல அந்த பத்து காசு காயின் மூழ்காம இருந்தாதான் நம்மளுடைய லவ் ட்ரூ ஆனதுன்னு சொல்லிட்டா. நானும் நிறைய வச்சு வச்சு பாக்குறேன், எல்லா காயினும் முழுகி முழுகி போகுது. காயின்ஸ் கொண்டு வந்தீங்களா? நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரனையும் விடலையே, எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ போங்க சார். ஐயோ அதாங்க, எனக்கும் தெரியல, அந்த காயின் மூழ்கவே இல்ல தெரியுமா. எனக்கே அப்பதான் தெரிஞ்சது நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு. செல்லகடி, ஒரு பத்து காசு காயின் உள்ள போயிடுச்சு, எடுத்துக்க வா. சீ போங்க. அவங்கவுங்க பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? பிரச்சனையே அன்னைக்குதான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவ கோர்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு போற நாள் நெருங்கிட்டே இருந்துச்சு. இத பாருங்கம்மா, இதை எடுக்கவா? அந்த டிசைனை கொஞ்சம் காட்டுங்க. இந்தாங்கம்மா, இது புது டிசைன்ஸ். இத பாத்தியா இவ்வளவு நல்லா இருக்கு. இது எவ்வளவு கிராம் இருக்கும்? குறைஞ்சது 30-35 கிராம் இருக்கும். ஓ அம்மாடி, இது என் மருமகளுக்குன்னு வாங்குறது, அதனால உனக்கு போட்டு பார்க்கலேன்னு வருத்தப்படாத. பரவாயில்லம்மா,
எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அம்மா நீங்க பாத்துட்டே இருங்க, நான் அதோ வந்துடுறேன். எடுத்துக்கம்மா. இதெல்லாம் எனக்கா? ஆமா எடுத்துக்க. என்ன ஊகம் எடுத்துக்கன்னு சொல்றல, எடுத்துக்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவியே போதும், இதெல்லாம் எனக்கு வேண்டாமா. நீ என் பொண்ணு மாதிரி எடுத்துக்கம்மா. எந்திரிமா எந்திரி. அழாத, இங்க பாருமா. படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போனதும் அம்மாவை நல்லா பாத்துக்க. அம்மாவை நல்லா பாத்துக்கம்மா, அழக்கூடாதம்மா. எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அவ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? நான் தான் சரியில்லை, அவளுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். சார் நாளைக்கு நான் போக போறேன், என்ன சீக்கிரம் இங்க திரும்ப கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? சொல்லும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன சார்? நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட தப்பா பழக மாட்டேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன். சார் என்ன சொல்றீங்க சார்? அம்மா மேல தூங்குறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன் சார் இதை என்கிட்ட முதல்ல சொல்லல? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு இது முதல்ல சொல்லல? நீங்க என் பர்த்டேவை அவ எப்படி செலிப்ரேட் பண்ணான்னு கேட்டீங்கல்ல, அன்னைக்கு என் பர்த்டே, அவ காலேஜோட லாஸ்ட் டே. என்னோட மோசமான பர்த்டே அது. இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணுமா? பண்றேன். அவன் எப்பவுமே தன்னோட பர்த்டேவை இது வரைக்கும் கொண்டாடினதே கிடையாதுமா. அவனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏய் நல்லாரு நல்லாரு. என் புள்ள எப்பவும் ஆரோக்கியமா எப்பவும் சந்தோஷமா வாழணும், நீ நல்லா இருக்கணும்ப்பா. இந்த கிளம்புமா, காலேஜ்ல கொண்டு போய் விட்டுருப்பா. ஹாப்பி பர்த்டே சார். இந்தாங்க. என்னது இது? கிஃப்ட், உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினது, ஓபன் பண்ணி பாருங்க. அது என்னோட இதயம் சார், அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துருங்க, நான் ஊருக்கு போயிடுறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் சார். நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். அவ கோர்ஸ் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப போயிட்டா. அவ ஊருக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட திதி வந்துச்சு, அப்ப குருஜி வந்தாரு. சந்தோஷத்தை கொடுப்பாங்க, பேர பிள்ளைங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒரு வருஷத்துல என் பேர குழந்தை என் மடியில தவழ்ந்துட்டு இருப்பான். நான் இண்டிபெண்டன்ட் ஆர்கிடெக்ட் ஆகுற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கம்மா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறமா. உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம குருஜி தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்றாரு. அவர் பேச்ச நாம மதிக்கலனா அது கண்டிப்பா கடவுள் குத்தமாயிடும்ப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்களை ஒரு முறை வர சொல்றேன். பாப்பியோ மாட்டியோ இன்னும் ரெண்டு வருஷம் காத்துருன்னு சொல்லுவியோ இல்ல வேண்டான்னு, அது ஓம் விருப்பம். இதான் என் பிரச்சனை, ஒரு பக்கம் என் அம்மா, இன்னொரு பக்கம் என் காதலி. என்னால ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியல. பொண்ணு வரப்போற விஷயத்தை நீங்க உங்க ஆள்கிட்ட சொன்னீங்களா? இல்ல. ஓகே, காண்டாக்ட்லயே இருக்கீங்களா இல்லையா?
டெய்லி நைட் கால் பண்ணுவேன். நேத்து கூட அவளுக்கு கால் பண்ணேன், கோயிலுக்கு போனேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொன்னான். அவளுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை, அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு. அந்த பொண்ணு கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல, ஆனா நீங்க மட்டும் பொண்ணு பக்கம் ரெடி ஆயிட்டீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தீங்களா சார்? அப்பா சாமி, ஆளை விடுங்க. இங்க பாருமா, இப்ப உனக்கு நேரம் சரியில்லை, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கடவுள் உனக்கு துணையா இருப்பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. ஜீவன் இரண்டும் இதயம் முழுதும் கண்ணீர்தான், காதல் மூழ்கி போச்சு அதில்தான், வாழ்க்கை இங்கு கேள்விக்குறிதான், போகும் வழியோ இருட்டுக்குள் தான். குருட்டு காதல் குழியில் தள்ளும் மாட்டம் காணும் ஜீவன் இருந்தும். தப்பொன்றே என்னாலும் நடக்காது, எல்லாம் சரியாகும் ஒரு போது. அமைதி கொள்வோமே இப்போது, காதல் இல்லைன்னா நாட வேறேது. குருட்டு காதல் ஆட்டம் காணும் ஜீவன் இரண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அம்மா, ராமர் கிட்ட கொடுக்க சொல்லி சீதா என்ன கொடுத்தாங்க? மோதிரத்தை கழுத்து கொடுத்தாங்க. இத உடனே ஆள் கிட்ட போய் கொடுத்து என்ன சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ சொல்ல. காசு போட, அப்புறமா குடுக்கறேன். போடான்னு சொல்றல. அன்பு எப்போதும் சாகாது, காதல் தான் அன்பின்றி வாழாது. காலம் எல்லாத்தையும் மாற்றும், காதலின் கண்ணீர் துளியை ஆத்தும். காதல் ஒண்ணா தா சேரும். Where shall I drop you? Chennai. Oh, are you sure? Yeah. ஆட்டம் காணும் ஜீவன் இரண்டும், இதயம் முழுதும் கண்ணீர்தான், காதல் மூழ்கி போச்சு அதில்தான், வாழ்க்கை இங்கு கேள்விக்குறிதான், போகும் வழியோ இருட்டுக்குள் தான். குருட்டு காதல் தாத்தா உங்ககிட்ட ஒரு கேக்கட்டுமா? கேளுமா. இந்த ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடுங்க. எனக்கு நல்லதே நடக்காதா தாத்தா? நல்லதே நடக்குமா? நீ போம்மா, கடவுள் இருக்காருமா, கைவிட மாட்டார். சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொண்ணுங்களுக்கு என்ன சார், 1000 பேர் கிடைப்பாங்க. அம்மா, அம்மா மட்டும்தான் உண்மை. அம்மா சொல்ற பொண்ணியே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க சார், அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. சார், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுங்க சார், அவ உங்க பக்கமே தலை வச்சு படுக்காத அளவுக்கு பண்ணிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன கவனிச்சுக்கணும், ஓகேவா? டேய், வாய மூடுறா, உன் புத்திய காட்டுற பாரு. உன்னை பகவதி அம்மா மன்னிக்கவே மாட்டான். சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட பிரச்சனை இருக்கு சார், அதனால இப்ப அவ வேற ஒருத்தன் கூட பழகிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் கூட என்னால அவளை வெறுக்க முடியல சார், சுத்தமா வெறுக்க முடியல. உங்க ஆளு உங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அந்த நல்ல பொண்ணை ஏமாத்திடாதீங்க, ஏமாத்திடாதீங்க, ஏமாத்திடாதீங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். நீங்க உங்க அம்மாக்கு என்னன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க? வீட்டுக்கு வர பொண்ண கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு தானே? ஆனா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீங்க சத்தியம் பண்ணல சார். எங்களுக்கு அது போதும் சார், நாங்க எல்லாரும் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறோம். அந்த பொண்ண ஏமாத்திடாதீங்க சார். இப்ப உங்களுக்கு என்ன சார் தோணுது? எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும்.
எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும். அவளை ஏமாத்துற அளவுக்கு கெட்டவை இல்லை, கெட்டவை இல்லை. எனக்கு அம்மாவும் வேணும், அவளும் வேணும். சார், நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ற அந்த பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். உங்க பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம். உங்க அம்மா கையில காலில் விழுந்தா நாங்க கேட்கிறோம் சார். டேய் வாங்கடா. ஐயா வாங்க. பாத்தேந்திரியா வாங்க சார். பாத்து பாத்து பத்திரம் ஸ்டெடியா போயா. அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கிளம்புங்க சார். உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டு வந்தோம்? இப்படி அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாகிட்டீங்களே சார். என்ன சார் நீங்க போங்க. ஏதோ பெருசா நல்லவர்னு சொன்னீங்க. சரி சரி விடுறா. ஏ இருங்கப்பா இருங்க சார். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? என் பையன் என்னம்மா இதெல்லாம்? அது என்னமோ வயசு கோளாறுல காதல் வருமா? போய் சொல்ல வைக்குமா? அதுக்கப்புறம் பெத்தவங்களை ஆசிரமத்துல கொண்டு போய் விடணும் தோணுமா? பேர குழந்தை பால் குடிக்கிறப்ப பாட்டி இங்க வாவான்னு கையாட்டி கூப்பிடணுமே தவிர டாட்டா சொல்லக்கூடாது. எப்பவுமே பிள்ளைங்க ரத்த சொந்தந்தான். ஆனா வரப்போறவ யாரோ தானே, அதனாலதான் என்ன இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத பொண்ண தேடி கண்டுபிடிச்சு நானே உன்னை லவ் பண்ண வச்சு. அம்மாடி என்ன ஆசிரமத்துக்கு அனுப்ப மாட்டல்ல சொல்லுமா? அனுப்ப மாட்டல்ல என்ன? அனுப்ப மாட்டல்ல? அனுப்பிடாதம்மா. இந்த வீட்டை என் புருஷன் பாசத்தோட கட்டினது, நான் இங்கதான் சாகணும். தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாத, அனுப்பிடாதம்மா. தயவு செஞ்சு என்ன ஆசிரமத்துக்கு அனுப்பிடாதீங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருங்க, அதுக்காக என்ன வெளியில அனுப்பிடாதீங்க. சத்தியத்தை காப்பாத்திட்டா, பகவதியம்மா சத்தியத்தை காப்பாத்திட்டா. அவ யாரையும் கைவிட மாட்டா. என் வார்த்தையை பழிக்க வச்சுட்டா, என் வார்த்தையை பகவதியம்மா பழிக்க வச்சுட்டா. அம்மா தாயே பகவதியம்மா பாடுறா, என் தாய பாத்தியாடா. அவ உண்மையை நிலைநாட்டிட்டா, அவ உண்மையை நிலைநாட்டிட்டா. அம்மா தாயே சார் சத்தியம் என்னைக்கு தோத்து கூப்பிடுங்க சார். உங்க தெய்வ தாயே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. பாபா மகா
ஆர்த்தி எடுத்த காசு போடுவாங்கல்ல. வாங்க வாங்க ராதம்மா, புள்ளியும் மருமகளும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உறவுகள் மத்தியிலே சந்தோஷமாகி நீ இருப்பாயே அம்மா, உன்னுயிரை தருவாயே உன் மாமனுக்கே. உங்க மக மருமக மாதிரியே எல்லாரும் மனசு மாறிட்டா நல்லது. மகளே வளக்காலை வைத்து நலமாக வாழம்மா. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கங்க. இந்தாப்பா முதல் நாள் காலேஜுக்கு போறா, இந்த ஊர் புதுசு இல்ல, அவளை காலேஜ்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுப்பா. மா அவளே போ சொல்லுங்க. மா கிளம்பி இரு, அவசரப்படாத, ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டே, கூட்டிட்டு போய் விடு பாவம் அவ. இனிமே என் பர்மிஷன் இல்லாம என் ரூம்ல இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன். ஜாக்கிரதையா, அவங்க ஏதோ தெரிஞ்சிட போகுது. ஏய் வாய் மூடு. ஏய் நான் கோவிந்தபுரத்தை சேர்ந்தவ, வந்தன் வை மூஞ்ச கிழிச்சிடுவேன். யார்கிட்ட? ராட்சசியா இருக்கா? அவன் பேச்சுலரு, இப்ப அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா அப்படியே அவனை விட்டுரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை கைக்குள்ள போட்டுக்கோ. என்ன சரியா, நம்மளும் விட்டு கொடுத்து போனோம், அவங்களும் விட்டு கொடுத்து போனோம், அதுதான் வாழ்க்கை. இத மட்டும் புரிஞ்சுகிட்டா வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அத மட்டும் மறந்துடாத. புரிஞ்சுதா மருமகளே? அம்மா வந்துட்டாங்க அண்ணா. சரி நான் முதல்ல போமா. என்னப்பா? ஏமா இந்த நேரத்துல வெளியே போனீங்க, அதுவும் என்ன விட்டுட்டு? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. போடி, ப்ரோபோஸ் பண்ண போறான், போய் கேட்டுக்க. ஓகேம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகனே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? அவன வலையில விழ வச்சியே பெரிய ஆளுதான் நீ. எந்த நேரத்துல என்ன பேசுற பாத்தியா, பண்ணி வைக்கிறேன் டி. இரு வரேன். பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. புத்திசாலிதான், பொழைச்சுப்பா. அவ ஆசைப்படுறான்னு படிப்புக்காக அவளை சிட்டிக்கு அனுப்பி காலேஜ்ல சேர்த்து என்னால அவளை படிக்க வைக்க முடியுமா? லட்சக்கணக்குல செலவாகுமா? அவளை பணத்துக்கு எங்க போவேன்? அழாதீங்க செல்லக்குட்டி. அந்த கடைசி வீட்டுக்காரங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போறாங்களாம், வீட்டுல யாரும் இருக்க மாட்டோம், இங்க வந்து படுத்துக்கங்கன்னு சொன்னாங்க, நான் போய் படுத்துக்கிறேன். அம்மாடி என் பையன் சரி கிடையாது, நீ என் கூட வந்துரு. எனக்கு தேவை படம் இல்ல, எனக்கு என் மக வேணும், என் மக வீட்டுல இருக்கணும். புரிஞ்சுதா மகனே? ஐயோ என் பையன் உதட்ட எப்படி கடிச்சு வச்சிருக்கான், மேல கண்ணு அடிச்சிட்டான், மேல கதவுல அடிச்சுக்கிட்டான். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா தொடப்பத்தை எடுத்துட்டுவான்னு சொன்னதும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது குடும்ப வாழ்க்கைக்கு சரி வராதுமா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு சம்மதம்னா. இந்த மாதிரி ஒருத்தி வேண்டான்னு தானே வீட்டுல ஒருத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். அம்மாடி இத நீ என் மருமகள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கொடுக்கறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கமா. சரி நீங்க கிளம்புங்கப்பா, டைம வீணாக்காம சீக்கிரமா லவ்வுக்கு அஸ்திவாரம் போடு. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா பொண்ணு இவனே வர வேணாம்னு சொல்லிடுவான். தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. ஃபேஸ்புக்கில் தேன்னு அந்த பொண்ணு, கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, 6 மணிக்கு மேலே வருவாங்க. தயவு செஞ்சு அந்த நேரத்துக்கு நீ வந்துரு, வேற எந்த வேலையும் வச்சுக்காத. என் பையன் சார், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லு. சத்தமா ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லவா. ஐ லவ் யூ. குத்துதடி. நீங்க கட்டின தாலி தானே அனுபவிங்க. நான் சொன்னது அது இல்ல, புரியுதா?
அதுக்குதான் முன்னாடி காலத்துல ஜிப்பா போட்டுப்பாங்க, ரொம்ப ஈஸியா கழட்டுறதுக்கு. Ha 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 ha